Keru food basket channel iniki video la kids special pizza pidikadhavanga yarume irukka mattanga especially kids ipo vandu chicken pizza oven illama pan la eppadi seiyalanradha pakaporam vaanga video ku la pogalam adukku munadi namma channel la idhu varaikku neenga subscribe pannama irundinga subscribe pannikonga kodi or bell icon irukum all and option e click pannirunga appo dhaan namma video podumbodhu ungalku oru notifications vandu serum ipo first vandu namma vandu pizza seiyradhukku yeast activate panna porom idhukku 1/4 cup thanni hot water 1 spoon sugar 1 spoon dry yeast instant dry yeast eduthukonu indha madri powder madri kadaikum idhu 1 spoon pola seithukalam thanni romba sooda irukka koodadhu kai vechi paathona porukkara alavukku irukkanum appo dhaan vandha yeast vandha nalla activate aagum illana yeast vandha activate aagadhu ipo vandha 1 spoon vechi nalla dilute pannidalam அப்போ வந்து ஈஸ்ட் பாத்தீங்கன்னா 10 ல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள நல்லா நர நரைய பொங்கி வரும். அப்பதான் வந்து நம்ம mix பண்ண போற மாவு வந்து நல்லா பொங்கி வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ டைலூட் பண்ணிட்டோம். இது வந்து கவர் பண்ணி ஒரு ஓரமா நல்ல வார்மான பேஸ்ல வெச்சிடுங்க. ஆல்ரெடி நம்ம வந்து வெஜ் பீட்சா எப்படி செஞ்சோன்றது நம்ம வீடியோல அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பாருங்க இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இதை வந்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போவே பார்த்தீங்கன்னா நல்லா பபுள்ஸ் பபுள்ஸாக வருது ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கு இப்போ 2 கப்பு போல் நான் வந்து மாவு எடுத்துருக்கேன் மெஷரிங் கப்பு இல்லைன்னா நார்மல் கப் எந்த கப்பில் நீங்கள் வந்து மாவு வளர்க்குறீங்களோ அந்த கப்பில் 2 கப் மாவு எடுத்துக்கோங்க ரெண்டு கப் நம்ம மாவு மெஷர் பண்ணியாச்சு இது கூடவே சால்ட் ஆட் பண்ணிக்கணும் கொஞ்சம் போல் சுகரும் சேர்த்துக்கோங்க 1/4 ஸ்பூன் சுகர் சேர்த்தா போதும் கரெக்டாக இருக்கும் இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நல்லா ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணிடணும் அதுக்கப்புறமா நம்ம சேர்த்து வச்சுருக்க ஈஸ்ட்டு அதாவது ஈஸ்ட்டு நல்லா வந்து பொங்கி நுரையா வந்துருச்சு அதை வந்து இப்போது நம்ம இந்த மாவோடு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு வந்து கையில் வந்து ஸ்டிக்கி ஆகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம நல்லா பிசைய ஆரம்பிச்சிட்டோன்னா டோ வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா போலாக திரண்டு வந்துடும் இப்போது இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணணும் ஒருவேளை நம்ம சேர்த்துருக்கிற ஈஸ்ட் வாட்டர் உங்களுக்கு வந்து பத்தலை அப்படின்னா கொஞ்சம் போல் தண்ணியை வந்து ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அதிகமாக சேர்த்தோன்னா மாவு ரொம்ப வந்து கையில் ஒட்ட ஆரம்பிச்சிடும் இப்போது இந்த மாதிரி ஒட்டுறது இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ஒட்டாமல் நல்லா நம்மளுக்கு கரெக்டாக ரவுண்டாக திரண்டு வந்துடும் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு டேபிள் டாப் இல்லைன்னா ஒர்க் ஏரியாவில் கொஞ்சம் போல் மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஈஸ்ட்டு மாவு சேர்த்துருக்கிறேன் இதை எடுத்து நம்ம நல்லா போட்டு இந்த மாதிரி பிசையணும் எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா போட்டு மாவை நல்லா பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்து பீஸா பிரெட் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் நம்மளுக்கு கையில் ஒட்டாமல் கரெக்டாக வருது குறைஞ்சது 10லேருந்து 15 நிமிஷம் இந்த மாதிரி நம்ம செய்யணும் இப்போ நம்ம ரெண்டு கையும் யூஸ் பண்ணி நல்லா வந்து மாவை வந்து மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி நம்மளுக்கு லேயர் லேயராக கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டாப்லேயும் வந்து நம்மளுக்கு ஒட்டலை நம்ம கையிலையும் மாவு ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா வந்திருக்கும் இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் எடுத்து அதில் வச்சு கொஞ்சம் போல் மேலே ஆயில் க்ரீஸ் பண்ணணும் அந்த பவுல்லையும் ஆயில் அப்ளை பண்ணிக்கணும் அப்போ தான் மாவு நல்லா டபுள் ஆகும்பொழுது எங்கேயுமே ஸ்டிக்கி ஆகாமல் கரெக்டாக வரும் இப்போ மூடி ஒரு ஓரமாக வச்சிடலாம் நம்மளுக்கு இந்த சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா 1 hour வந்து தேவைப்படும் மேக்ஸிமம் மாவு நல்லா பொங்கி வர்றதுக்கு
குளிர் டைம்லலாம் வந்து குறைஞ்சது 2 மணி நேரம் ஆகும் இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம சிக்கன் பீஸாக்கு வந்து சிக்கன் பீஸஸ் இந்த மாதிரி போன்லெஸ் பீஸஸ் குட்டி குட்டியாக நான் கட் பண்ணியிருக்கேன். இதோட கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது கூடவே காரத்துக்கு சில்லி பவுடர், நம்ம ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணுறதில்லை அதனால் நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். இது கூடவே கொஞ்சம் போல் கரம் மசாலா, தேவைப்பட்ட சிக்கன் பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சம் போல் லைம் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் போல் புளிப்பு ஸ்மெல் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது குறைஞ்சது நம்மளுக்கு அட்லீஸ்ட் வந்து 1/2 hour to 1 hour நல்லா ஊறணும். அப்போ தான் இந்த மசாலாவோட சிக்கன் நல்லா பைண்ட் ஆகும். இப்போ சால்ட்டு சேர்த்தாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம பீஸா சாஸ் ரெடி பண்ணணும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் வந்து 1-2-3 spoon அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நல்லா ஃபைனாக சாப் பண்ண கார்லிக், இது வந்து 5-6 பல்லு பூண்டு, இதை எந்த அளவுக்கு நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம வந்து ஆனியன் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த ஆனியனும் இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு சின்ன அளவிலான ஒரு வெங்காயம், இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ரொம்ப கோல்டன் ப்ரௌன் வரணும்னு அவசியம் இல்லை, நல்லா வந்து அந்த வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ வந்து நல்ல பழுத்த தக்காளி, ஒரு சின்ன சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கணும். இது குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். இன்னும் ஒரு தக்காளியை வந்து நம்ம நல்லா டொமேட்டோ பியூரி செஞ்சு எடுத்துக்கணும். மிக்சியில் வேக வச்சு ஸ்கின்னை பீல் அவுட் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் அரைச்சி இந்த தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து சாஸ் நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ டொமேட்டோ பியூரி, இல்லைன்னா உங்களுக்கு மார்க்கெட்லேயே வந்து பீஸா சாஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் நம்ம வீட்லேயே செய்யும் போது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சமைச்சுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும், இந்த ரா ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, சுகர், கொஞ்சம் கூட ஸ்வீட்டோடைய டேஸ்ட் வர்றதுக்காக கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் சேர்க்கலாம், இல்லைன்னா வேண்டாம், ஆனால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், இது வேறு ஒன்றும் இல்லை. 2 காஞ்ச மிளகாய் எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் பல்ஸ் மோட்டில் அரைச்சி எடுத்துக்கணும். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். இதில் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களும் சாப்பிட்றதுனால நிறைய காரம் விரும்ப மாட்டாங்க, சட்டிலான ஸ்பைஸி இருந்தால் போதும். கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் போல் வாட்டர் சேர்க்கணும். வாட்டர் சேர்த்து நல்லா குக் ஆகும்பொழுதோ நம்ம சேர்த்துருக்கிற மசாலா அண்ட் தக்காளி பூண்டு வெங்காயம் இது ஸ்மெல் வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வந்து போயிடும். நல்ல சூப்பரான சாஸோடைய ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பபுள்ஸ் வர ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கொஞ்சம் போல் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்கான சாஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து இதை ஒரு பவுலுக்கு மாற்றி நம்ம ஆற வச்சு எடுத்துக்கணும். தேவைப்பட்டால் இதில் நம்ம வந்து கொஞ்சம் போல் ஸ்னீஸ்னிங்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கஸ்தூரி மெத்தியும் சேர்த்துக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம டோ பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம கொஞ்சம் அளவில் தான் நம்ம வந்து மாவு திரட்டணும். இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு. ஈஸ்ட் எந்த அளவுக்கு ஆக்டிவேட் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து மாவு நல்லா பொங்கி வரும். இதில் ஒரு டிஷ்ஷும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஹேரில் வந்து ஃபுல்லாக உள்ளே இருக்கிறதுனால இந்த நம்ம பிசையக்கூடாது இந்த டைமில். இதை எப்படியே எடுத்து ஒரு டேபிள் டாப்பில் மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு அது மேலே வச்சு ஜஸ்ட் நம்ம தரட்டி கட் பண்ணி எடுத்துக்கணும்.
இந்த மாதிரி நல்ல லேயர் லேயராக கிடைக்கும். இப்போ வந்து நம்ம பேனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். குறைஞ்சது 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணிக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறமா மாவை நம்ம பிசையக்கூடாது. அப்போ உள்ளே இருக்கிற ஹேர் எல்லாம் போயிடும். அப்போ நம்மளுக்கு வந்து சாஃப்டான பீஸா பிரெட் கிடைக்காது. இப்போ இந்த அளவுக்கு நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு சப்பாத்தி ரோலர் அதை வச்சு நல்லா சாஃப்டாக திரட்டி எடுக்கணும். இந்த மாதிரி அடிக்கடிக்கு நம்ம சப்பாத்தி கட்டையில் மாவை வந்து டஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் ஒட்டாமல் திரட்ட முடியும். ரொம்ப தின்னாக இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் நம்ம வந்து திரட்டி எடுத்துக்கணும். ரொம்ப திக்காக திரட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரெட் மாதிரி கிடைக்கும். இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி ரோலர் வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. நம்ம அப்படியே எடுத்து பேனில் வச்சோம்னா மாவு ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகிடும். இப்போ வந்து ப்ரீஹீட் பண்ண நம்ம தவாவில் கொஞ்சமாக ரவை, இது மேலே நம்ம பீஸா பேஸை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இது மேலே ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஹோல்ஸ் போடணும். ஏன்னா ஹோல்ஸ் போடாமல் நம்ம குக் பண்ணோன்னா பிரெட் மாதிரி நல்லா உப்பி வந்துடும். அதனால் நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ண பீஸா சாஸ் இதில் நம்ம வந்து மேலே பேஸ்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பீஸா சாஸ் நீங்கள் மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. இது மேலே நான் வந்து ஆனியன் டொமேட்டோ வந்து கியூப் கியூபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து சேர்க்க போகிறேன். இதில் வந்து நம்ம சிக்கன் சேர்க்கறதுனால நான் வந்து கேப்சிகம் எதுவுமே நான் இதில் ஆட் பண்ணலை. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். இதோட ஆனியன் கியூப்ஸ் வந்து நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். இது மேல நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் போகிறோம். ஊற வச்சு சிக்கன் பீசஸ் இது மேல நம்ம சேர்க்க போகிறோம். இது மேலே மொசரலா சீஸ், பீஸா சீஸ்ன்னு கேட்டாலே மார்க்கெட்டில் அவைலபிள். இதை துருவி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இந்த மேலே எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மொசரலா சீஸ் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இது மேலே உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரிகானோ சீசனிங் எல்லாமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வீட்லேயே சிம்பிளாக செய்கிறதுனால இந்த அளவுக்கு நம்மளுக்கு போதும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நான் 10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் மூடி போட்டு குக் பண்ண போகிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். இதுக்கப்புறமா நம்ம பிரியாணிக்கெலாம் எப்படி தம் போடுவோமா அந்த மாதிரி இந்த பேனுக்கு கீழே நம்ம வந்து சூடான தவா வச்சு நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் குக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பேஸ் வந்து நல்லா குக்காக இருக்கும், மேலே சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ ஓவனாக இருந்தால் என்னென்னா மேலேயும் கீழேயும் வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக வந்து அந்த ஹீட் கிடைக்கும். அதனால் இப்போது நம்ம பேன் மேலே இந்த மாதிரி தவா வச்சு அது மேலே சார்கோல் பீசஸ் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் விடணும். அப்போ வந்து மேலேயும் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி நல்ல சாஃப்டான வந்து ஒரு பீஸா ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம். சீஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட்டாக இந்த மாதிரி ஜூஸியாக இருக்குது. சிக்கன் பீசஸ்லாம் நல்லா வந்து குக்காக இருக்குது.
ரொம்ப எம்மியா சிக்கன் பீஸா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்ப சிம்பிளாக வந்து வீட்லேயே பேன்லேயே எப்படி வந்து சிக்கன் பீஸா ரெடி பண்ணலான்றது வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கேரு ஃபுட் பேஸ்கெட் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஹைக்கான் இருக்கும், ஆல் ஒன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா சீஸ் எந்த அளவுக்கு நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகி வருது. ரொம்ப சூப்பராக யம்மியான சிக்கன் பீஸா நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஓவன் இல்லாமல் நம்ம தவாலே இல்லைன்னா பேனில் வச்சு எப்படி செய்யலான்றது ரொம்ப சிம்பிளாக பார்த்துட்டோம். இந்த மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு வந்து நெக்ஸ்ட் வீட்டில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.